Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சுராப்புட்டு பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெங்களூர்ல இருக்க சிவாஜி நகர் ஃபிஷ் மார்க்கெட்டை ஒரு வாட்டி சுத்தி பார்த்துடலாம் வாங்க. இங்க எல்லா வகையான சீ ஃபுட்ஸுமே கிடைக்குங்க. மீன், இறால், நண்டு, லாப்ஸ்டர், கடமா எல்லாமே கிடைக்கும். நாங்கள் மாசத்துல ஒரு வாட்டியாவது இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். விலை கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சுறாப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து சுறாவை வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். சீக்கிரமே வந்துடும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 5-10 மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க. பாருங்கள், சுறா வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு மேல் தோலை உரித்து உதிர்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து போனும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு வெந்துட்டதுனால. ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்து நல்லா செவந்த உடனே இதில் வந்து முதல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்து பூண்டு முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின உடனே இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சியை நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும், பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டானோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சுறாவை வந்து உதிர்த்து வச்சுருக்க சுறாவை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த சுறாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கார மிளகாத்தூள், வெறும் பிளெயின் சில்லி தூள் இருக்கும் இல்லையா, அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க, வேண்டாம்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இதை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. பாருங்கள், சுறாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதை குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.